தோழர், இன்னைக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மர்ம நபர்கள் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வோம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்க எப்படி உணர்றீங்க? என்னுடைய நண்பர் தோழராங்க ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னுடைய நெருங்கிய நல்ல நண்பர். அவர் வந்து இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டார் என்ற அந்த தகவல் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குன்னு சொன்னா, அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பாமர மக்களுடைய நிலை என்ன, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தோழர். ஏன் சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்ப சில பல கொலைகள் நடக்குது முன்விரோதம் காரணமோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப எந்த கொலைக்குமே வந்து இவர் சொல்லி கொலை பண்ணதாவோ இவர் கொலை பண்ணதாவோ இப்படி ஒரு வழக்குகளே தமிழ்நாட்டில் இல்லை அவர் மீது. அவர் வந்து அவரை நாடி வரக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், சிறுபான்மை முஸ்லீம்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரெண்டாவது, பிளஸ் டூ படிச்சுட்டு தங்கிட்ட வரக்கூடிய அத்தனை பேரையுமே வந்து உடனே எல்எல்பி சேரு நீ வழக்கறிஞர் ஆகும்னு சொல்லிட்டு குறைஞ்சி 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கிய ஒரு நபர்னு சொன்னால், ஆம்ஸ்ட்ராங் கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லிக்குவாங்க மேடைகளில், நான் இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு. அதிகமான வழக்கறிஞர்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து உருவாக்குனது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் தான். அது போன்ற ஒரு நபருக்கே வந்து இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாக களமாடக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு படுபயங்கரமான முறையில் அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த படுகொலை நடந்திருக்குன்னு சொன்னால், இது உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா, தெரிஞ்சுதான் தெரியாமல் விட்டுட்டாங்களா, இது யாருடைய தூண்டுதல், இது எதுக்காக இப்படி நடந்தது அப்படின்ற பல கேள்விகள் மனசுக்குள்ளேயே பொங்குது. நிச்சயமா இது வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏதோ வந்து பல வழக்குகளை ஈடுபட்டு இருக்காரு, அதனால வந்து அவர் கொலை பண்ணியிருக்காரு அல்லது கொலை முயற்சி பண்ணியிருக்காரு, அதனால வந்து இவங்க பதில் போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படி எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக களமாடக்கூடிய ஒரு நபர் இப்படி படுபயங்கரமாக வந்து பட்ட பகலில் கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, இது எதை நோக்கி போகுது தமிழகம் அப்படின்றது வேதனைக்குரிய ஒரு விஷயமாவே நம்ம பார்க்கணும். சொல்லு, பல வழக்குகளை பல பேரை கைது பண்ணும்போது சில பல தகவல்கள் அடிப்படையில் வந்து இந்த நபருக்கு வந்து இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவர் அரசியல் ரீதியாக பயணிக்கிறார், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு உரிமை குரல் எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்காருன் போது அரசு அவருக்கு உண்டான பாதுகாப்பு வழங்குவது அரசினுடைய கடமை இல்லையா, காவல்துறையினுடைய கடமை இல்லைங்களா? உளவுத்துறை பாதுகாப்பு தான் கொடுக்கும், உளவுத்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தானே வேணும். எச்சரிக்கைன்றது நண்பர்களுக்கு எச்சரிக்கலாம், இப்ப உனக்கு இப்படி இருக்குப்பா, இப்ப எனக்கு ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னா எச்சரிக்கலாம். ஆனா உளவுத்துறைக்கு இது போன்ற தகவல்கள் இருக்குன்னு சொன்னா அவங்க எச்சரிக்கை கொடுக்க கூடாது, அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை யார் யாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இது போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய எழுச்சி மிகு தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க? இது இது முழுக்க முழுக்க காவல்துறையுடைய ஃபெயிலியரா தான், இன்டெலிஜென்ஸுடைய ஃபெயிலியரா தான் நம்ம பார்க்க முடியாது. இதை வந்து சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது. நம்ம நான் வந்து பழகினதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா, எதிரிகள் யாரும் இல்லை, அவர் கூட இருந்தவங்க சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தென்னரசு சமீபம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டாரு, அவர் கூட இருந்தவங்க தான் கொல்லப்பட்டாரு, பட்டாங்களுக்கு மற்றவங்க யாரும் கொல்லப்படல இல்லையா. இப்போ அந்த மாதிரியான அரசியல் ரீதியான படுகொலைகள், இப்போ வந்து கடந்த மாதம் தீபக் ராஜா சவுத் தமிழ்நாட்டில் ஒரு மர்டரு, இப்போ நேத்து வந்து அதிமுக நிர்வாகி சேலத்துல ஒரு கொலை, அதே மாதிரி கடந்த மாதம் வந்து ஒரு சென்னையில வந்து ஒரு வழக்கறிஞர் படுகொலை, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய எங்களை போன்ற நபர்களுக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கு இந்த கொலைகள் எல்லாம் பார்க்கும்போது. ஏன் சொன்னால், பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பொது வெளியில் நம்ம வந்து மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம், மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கணும் போது இது போன்ற நிகழ்வுகள் வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடியது இல்லையே தோழர். இது இப்போ உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுதா? எல்லாருக்குமே அப்படி அச்ச உணர்வு ஏற்படும் தோழர், இயற்கையாக வந்து அப்படிதானே தோழர். ஆம்ஸ்ட்ராங் பொறுத்தவரையிலும் ஏதோ முன்னுரிதம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம ஒத்துக்கிட்டு போகலாம், ஆமா முன்னுரிதம் இருந்தது, அதுவா தான் இருக்கும் இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கணிக்கலாம்.
காவல்துறை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அதை எப்படி வேணாலும் மாற்ற வாய்ப்பு இருக்கு. முன்னுரிமை இருந்ததுன்ற மாதிரி கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த சம்பவம் பொது வாழ்க்கையிலேயே கூடியவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்ற நிச்சயமா மிக மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய தொடர் இது. நிச்சயமா வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்னன்றதை காவல்துறை வந்து கண்டுபிடிக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயம் அவரை பிரிந்து வாழக்கூடிய, இப்ப சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது, ஒரே ஒரு குழந்தை இருக்கு அவருக்கு. அவரை பிரிந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை உங்கள் சார்பாகவே நான் தெரிவிச்சுக்கிறேன். இது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய வீழ்ச்சியை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு அரசியல் கட்சி, பிரபலமான ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரபலமான ஒரு தலைவர் ஆம்ஸ்ட்ராங். சென்னையை பொறுத்தளவு ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு தவிர்க்க இயலாத ஒரு சமூக தலித்து தலைவர். அவருக்கே உயிருக்கே ஆபத்து, ஒரு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு சூழல் வந்து இங்கு சாதாரண மக்களுடைய உயிர்கள், சாதாரண வெளிச்சம் இல்லாத சமூக போராளிகளுடைய உயிர்கள், போதை மாஃபியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவருடைய உயிர்களுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம் இங்கு இருக்கும் என்பது கேள்விக்குறியா இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை என்பது சாதாரண மக்களுக்கு எதிராகத்தான் தங்களுடைய துப்பாக்கிகளை தூக்குது, கை முஷ்டிகளை உயர்த்துதே ஒழிய இங்க இருக்கக்கூடிய மாஃபியாவுக்கு எதிராக சலாம் போட்டு அமைதியா இருக்கிறதுங்கிறது தான் வந்து இந்த கொலை வந்து வெளிச்சம் போட்டுக்கட்டு. இது ஒரு கடுமையான தோல்வி, தமிழ்நாடு அரசினுடைய மிக கடுமையான ஒரு தோல்வி. வட இந்தியாக்கள்ல வந்து இப்படி அரசியல் தலைவர்கள் கொலை என்பது சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் கொலை என்பது பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம். இது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமே இங்க வந்து மாறுதோ என்கக்கூடிய ஒரு அச்சத்தை வந்து இது வந்து விதைக்குதுங்கிறதுதான் வெளிப்படையாக. இப்ப நாமெல்லாம் வந்து பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்குது. இப்ப எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சமூகத்துல வந்து பெரிய பெரிய அளவுல வந்து வாக்கு வங்கி அரசியல் இல்லாமல் சமூக களத்துல போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உயிர்களுக்கு என்ன உத்தரவாதம் அரசு அளிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடே நாங்கள் நீங்க வேண்டிய ஒரு சூழலைத்தான் இந்த அரசியல் படுகொலை வந்து உணர்த்துது. இப்ப நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க வந்து அரசியல் படுகொலை, வட மாநிலத்தில் நடந்ததெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டிலயுமே இப்போ வந்து லோக்கல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொலிட்டீஷியன்ஸ் வந்து இப்போ நேத்து கூட அதிமுகவை சேர்ந்த ஒரு ஒரு நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா வந்து ஒரு பெரிய தலைவர் ஒரு அரசியல் படுகொலை நிகழ்ந்து தமிழ்நாட்டில் பல வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்றது இது யாருடைய பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அரசினுடைய பிள்ளை தான் இது, வேற யாருடைய? காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருடைய தோல்வி தான் இது. வேற யாரையும் வந்து இதில் வந்து குறை சொல்ல முடியாது. எதிர்கட்சி தலைவர்களை குறை சொல்ல முடியுமா இல்லை மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. யார் இந்த பொறுப்பில் இருக்கிறாரோ அவர் தான் இதுக்கு வந்து முற்றிலுமாக பொறுப்பேற்க வேண்டும். இல்ல இது வந்து சாவுகளை தடுக்க முடியலன்னு சொல்லிச்சுன்னா யாரு பொறுப்பு? இல்ல இது முன்விரோதம், முன்விரோதம் காரணமாக நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. கொலைகள் வந்து பல காரணங்களால் நடக்கலாம். ஒரு கொலை நடப்பதற்கு ஒரு காரணங்கள்ல பல காரணங்கள், முன்விரோதம் காரணம் இருக்கலாம், அரசியல் விரோதம் காரணம் இருக்கலாம், அரசே வந்து பல இடங்கள்ல வந்து சமூக போராளிகளை தூக்கி வந்து கடத்தி கொண்டு வைக்கக்கூடிய சம்பவம் முகிலனுடைய சம்பவம்லாம் வந்து நடந்திருக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். கொலைகளுக்கான பல காரணங்கள் இருக்கலாம், ஆனா கொலை கொலை தானே. கண்டிப்பா அது வந்து சட்டம் ஒழுங்குடைய தோல்வி தானே. இன்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டால் அது சரி, இன்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டால் அது தவறு என்று நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியும். கொலை கொலை தான், யார் செஞ்சாலும் அந்த கொலை தவறு தான், அது சட்டம் ஒழுங்குடைய தோல்வி தான். இப்ப வந்து தனிப்பட்ட இதுக்காண்டி கொலை செய்ததுனால வந்து தண்டனை குறைவா கொடுக்க போறோமா, இல்ல அரசியல் கொலைக்காக வேண்டி தண்டனை இதா? அப்படி கிடையாது. அது கொலை என்பது கொலை. ஒரு அரசியல் தலைவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டாலும் அது கொலை தானே. ஒரு எல்லா விதமான பிரபலமான சமூகத்தினுடைய காவல்துறையுடைய கண் பார்வையில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் இல்லாட்டி முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாலும் அது அரசனுடைய தோல்வியாகத்தானே பார்க்க முடியும். இந்த காரணத்துக்காக சொல்ல கொலை செய்யப்பட்டாதான் அரசனுடைய தோல்வி, இன்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டால் அரசனுடைய தோல்வி இல்லைங்கிறது அரசு தன் தோல்வியை மறைப்பதற்காக சொல்லப்படக்கூடிய போலியான ஒரு காரணம் தான். யூஸ்வலா இப்போ ஒரு மாநில தலைவர் அவருக்கு வந்து இப்போ ஒரு லைஃப் த்ரெட் இருக்கு அப்படின்றது முன்னாடியே உளவுத்துறை காவல்துறைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 100% தெரிஞ்சிருக்கும், 100% வந்து அப்ப அதை தெரியப்படுத்திருப்பாங்கல்ல அவர்கிட்ட.
தெரியப்படுத்திருப்பாங்க. அது கண்டிப்பாக தெரியப்படும், எல்லா தலைவருக்குமே தெரியப்படுப்பாங்களே. இப்போ ஒரு தலைவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னா இம்மிடியட்டா அவருடைய கவனத்துக்கு போயிருக்கும். அதற்குரிய பாதுகாப்பை என்ன செஞ்சிருக்கணும், காவல்துறை கொடுத்திருக்கணும். இன்ன நபருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, அச்சுறுத்தல் இருக்கு என்று சொன்னால் அவருக்கு உரிய பாதுகாப்பை யார் தரணும், காவல்துறை வந்து தந்திருக்கணும், அதற்குன்ன ஏற்பாடு செய்திருக்கணும். அப்ப அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு தலைவருக்கு உரிய பாதுகாப்பை தராமல் அவரை வந்து படுகொலைக்கு ஆகட்டும் என்று அரசு விரும்பி இருக்காங்கிறது தான் இங்க கேள்வி. ஆம்ஸ்ட்ராங்கிலே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஓகே அச்சுறுத்தல் இருக்கு, அதை தடுப்பதற்கு கடமை காவல்துறைக்கு இருக்கு இல்லையா. அச்சுறுத்தல் இருந்து தெரிந்து அது அலட்சியமாகிறதுன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படட்டும் என்று அரசு விரும்பி இருக்கிறதா என்ற கேள்விதான் இங்க நமக்கு முன்னாடி வைக்க வேண்டியதா இருக்கு. நான் வந்து தற்கொலை எண்ணம் உடையவனை தவிர சமூக களத்தில் இருக்கக்கூடிய யாருமே தன்னுடைய உயிரை வந்து போனா போகட்டும் என்று அலட்சியமாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தைரியத்தோடு தான் சமூக களத்தில் இருப்பாங்க. அதே சமயத்தில் அதற்குரிய பாதுகாப்பை வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. குறைந்தபட்ச எச்சரிக்கை உணர்வு எல்லோரிடத்திலும் இருக்கும். அவங்களுடைய பயண திட்டமிடுதலாக இருக்கட்டும், நிகழ்வுகளை திட்டமிடுதலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அந்த குறைந்தபட்ச எச்சரிக்கை உணர்வு என்பது இருக்கும். ஆனால் அதை தாண்டி யாரிடமிருந்து அச்சுறுத்தல் வருகிறது, என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கிறது, இவற்றையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரியான நேரத்தில் முறியடிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்துல இருக்குதுன்னா அரசு இடத்துல தான் இருக்குது. தனிநபர்களிடத்துல இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை விட, தொழில்நுட்பங்களை விட அரசிடமிருந்தா இது எல்லாமே இருக்குது. இதற்குண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் தான் இருக்குது, தனிநபர்கள்ட்ட கிடையாது. அது எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி, அப்ப அரசு அந்த அரசுதான் வந்து அதற்குரிய வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு அது உரிய பாதுகாப்பை அளித்து அதை உரிய முறையில கண்காணித்து யார் அந்த அச்சுறுத்தல் அளிக்கிறார்களோ அவர்களை வந்து முறியடிச்சிருக்கணும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து காவல்துறை வந்து சாதாரண மக்களோடு அணுகக்கூடிய அணுகுமுறைக்கும் ரவுடி கும்பல்களோடு அணுகக்கூடிய அணுகுமுறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. காவல்துறை மற்ற ரவுடி கும்பல்களோடு ஒரு சாஃப்ட் கார்னரோடு தான் அணுகுகிறதோங்கிற ஒரு பயம் வந்து எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு. ஏன் அப்படி ஒரு டவுட் உங்களுக்கு வருது? இல்லை, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்களோடு வந்து அரசு நடந்து கொள்ளக்கூடிய முறை, போதை கும்பல்களோடு அரசு நடந்து காவல்துறை நடந்து கொள்ளக்கூடிய முறை, போதை மருந்து விற்பனையாளர்களை பிடித்து கொடுத்தால் கூட அவர்களிடத்திலே வந்து காவல்துறை அணுகக்கூடிய முறை, போதை மருந்து வந்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களை வந்து அவர்களை குறித்து புகார் கொடுத்தால் அவர்களை குறித்த தகவல்களை ஷேர் செய்து யார் வந்து புகார் கொடுத்தார்களோ அவர்களையே வந்து போட்டு தள்ளக்கூடிய நிலைமை. சென்னையில வந்து சமீபத்தில் ஒரு இளம் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டாரு. எதற்கு படுகொலை செய்யப்பட்டார்னா, கஞ்சா விற்பனை சம்பந்தமாக, போதைப் பொருள் விற்பனை சம்பந்தமாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தாங்க. காவல்துறை அந்த தகவலை உரிய நபர்களுக்கு கொடுத்தது. அந்த இளம் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டார். எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர் வாணியம்பாடியில அங்கு நடந்து கொண்டிருக்கிற கள்ளச்சாராயத்தை குறித்து காவல்துறையிடத்துல வந்து மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு இது பண்ணாரு. அந்த எங்களுடைய கட்சி பொறுப்பாளர் வந்து அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளால் தாக்கப்பட்டார். இவர் புறா கொடுத்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் நீங்க புகார் கொடுங்க, நாங்க ரகசியமா வச்சிருக்கிறோம்ன்றாங்க. ஆனா புகார் கொடுத்தவர்களை குறித்த தகவல்களை காவல்துறை தான் ஷேர் பண்ணுது. நல்லவர்கள் இருக்காங்க காவல்துறையில, நேர்மையாளர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துல வந்து கலைஞர் கருணாநிதி சொன்னது போல காவல்துறையுடைய ஈரல் அழுகி விட்டதுன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இன்னைக்கு வந்து காவல்துறையுடைய போக்காக இருக்கிறது. சாதாரண மக்களிடத்துல கடுமையை கையாளக்கூடிய, சமூக போராளிகளை மீது கடுமையை கையாளக்கூடியவர்கள் இந்த குற்றவாளி கூட்டத்திடத்துல, ரவுடி கூட்டத்தில, போதை மாஃபியாக்களிடத்துல சலாம் போடக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சம்பவம் அவர் இப்போ வெளியில பயணம் பண்ணும் பொழுதோ இல்ல ஏதோ வேற ஒரு இடத்துலயோ நடக்கல, அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே நடந்திருக்கு அப்படின்றதுதான் செய்தி. அதுதான் அதை விட பெரிய அதிர்ச்சி. தன்னுடைய சொந்த இடத்துல, சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய எங்கேயாவது வந்து தெரியாத இடங்கள்ல அவரு பயணம் பண்ணி அந்த இடத்துல வந்து சம்பவம் நடந்தது என்பதை தாண்டி அவருடைய வீட்டுக்கு அருகில் வைத்தையே பண்ணிருக்காங்க பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து இந்த குற்றவாளிகள் உடனடியாவது கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர்களுக்கு என்ன அதிகபட்ச தண்டனையோ அந்த தண்டனையை சட்டப்பூர்வமாக பெற்றுத்தரணும். அதுல என்ன வந்து லூப் ஹோல்ஸும் வந்து அரசு என்ன செஞ்சிருக்கூடாது, விட்டுடக்கூடாது. காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் செய்வதாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், எதுலையுமே லூப் ஹோல்ஸ் இல்லாமல் குற்றவாளிகளை, சரியான குற்றவாளிகளை ஐடென்டிஃபை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த குற்றத்திற்கு பின்புலமாக யார் இருந்தார்களோ அவர்களையும் கண்டுபிடித்து குற்ற நடவடிக்கை வந்து அரசு எடுக்கணும். இரண்டாவது, சென்னை போன்ற நகரங்களில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய கட்டப்பஞ்சாயத்து போன்ற விஷயங்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்தணும்.
சென்னையில பல வழக்கறிஞர்களுடைய போர்வையில மிக மோசமான கட்ட பஞ்சாயத்துகளும் மிரட்டல்களும் பல விஷயங்கள் வந்து சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிகளில் நடந்து சர்வசாதாரமா நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து சாதாரண மக்கள் நிறைய வந்து இன்னமும் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது பல கொலைகளுக்கும் வழிவகுத்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போ பல கட்ட பஞ்சாயத்துகள் மறைமுகமாக அதிகாரத்தின் துணை கொண்டு நடைபெற்றக்கூடிய கட்ட பஞ்சாயத்து அனைத்தையும் அரசு இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டுங்கிற ரெண்டு கோரிக்கையை நாம் கட்சி சார்பாக முன்வைக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே இந்த நிலை என்றால் மக்களுக்கும் எங்களை போன்ற இயக்கத்தை இயக்கத்தில் மக்களோடு செயல்படக்கூடிய அமைப்பின் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வச்சுருக்கிறீங்க. குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்யப்படணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலையும் முன் வச்சுருக்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி சார்.